ஆறுமுகசாமி ஆணையம் ஓபிஎஸ் கொடுத்த அரசியல் அழுத்தத்தில் வந்தது. அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து எங்களை மாதிரி தெலுங்கு பேச்சு கன்னடம் எல்லாமே வேற. எவ்வளவு இலக்கணம் சுத்தமா நீங்க படிச்சுட்டு போனீங்கனால அங்க போய் திருப்பி தான் படிக்கணும். பாரதிய ஜனதா தான் 250 தொகுதியிலேயாவது பிடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. திருச்சிக்கு ஃபிளைட்ல போனார்னா பக்கத்து சீட்ல ஓபிஎஸ் உட்கார்ந்தாருன்னா எந்திரிச்சு போயிருவாரா, ஃபிளைட்டை விட்டு குதிச்சிருவாரா? ஒரே நாள்ல கொண்டு வரும்போது கடைசியில டிவிகள்ல எதை டிஸ்கஸ் பண்ணோம்னா ஆறுமுகசாமி ஆணையத்தை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா இங்க 33-35 இருந்து இயங்குது. நானே இந்தி வந்து 6 பரீட்சை பாஸ் பண்ணியிருக்கேன். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் வணக்கம். அகைன் வி ஹேவ் அவர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்துல வந்து கிரிஜா வைத்தியநாதன் வந்து இபிஎஸ் குற்றம் சாட்டி சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவர் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிட் பை மினிட் செகண்ட் பை செகண்ட் அவருக்கு வந்து நியூஸ் போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இபிஎஸ் தான் இங்க வந்து டபுள் கேம் விளையாடிட்டாரோ, அவருக்கு தெரியாம எப்படி அந்த ஷூட்டிங் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா துப்பாக்கி சூடு நடந்த உடனேயே எனது நண்பர்கள் தெரிந்தவர்கள் எல்லாருமே என்னென்ன நடந்ததுங்கிறத போட்டு போட்டு வச்சுட்டாங்க. அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து அரசியல் அழுத்தத்தால வரல, ஆறுமுகசாமி ஆணையம் ஓபிஎஸ் கொடுத்த அரசியல் அழுத்தத்துல வந்தது. அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து எங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் இவங்க கொடுத்த அழுத்தத்துல வந்தது. அப்படி அழுத்தத்துல வரும்போது இந்த காவலர்கள் துப்பாக்கியால் சுட்டது குறிபார்த்து சுட்டதெல்லாம் படக்காட்சியா இருக்கு, நம்ம கண்ணால பார்த்த விஷயங்கள் தான். அங்க இருந்தவங்க எல்லாருமே போன் பண்ணி உடனே அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே எனக்கெல்லாம் போன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக இது வந்து ஒன்றும் இந்த காவலர்கள் மீதான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, மாவட்ட நிர்வாகம் மீதான ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே பொது வெளியில தெரிஞ்ச விஷயம் அருணா ஜெகதீசன் ஆணையம் உறுதிப்படுத்தி இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான் டிவி பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னது பொது வெளியில இருக்கு, இல்ல மினிட் பை மினிட் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம்னு கிரிஜா சொன்னதாக இவங்க பதிவு பண்ணிருக்காங்க. அப்படி அதை சாட்சியமாக அதை விசாரிப்பதாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சாட்சியத்தை குறுக்கு விசாரணை செய்யற அனுமதி கொடுத்துருக்கணும். சட்டம் வந்து ஒரு தரப்பை மட்டும் கேட்டு முடிவு செய்வது அல்ல, நீதிபதிக்கு தெரியாது கிடையாது. இது கிராஸ் பண்ணாட்டாலே சாட்சியம் நிக்காதுங்க. நான் வந்து உங்களுக்கு எதிராக ஒண்ணு சொல்றேன்னா அப்ப உங்க கருத்தை கேட்காமலே முடிவு பண்ண முடியுமா? எடப்பாடி பழனிசாமி என்கிறவரோட அரசியல் அதுல வந்து அடி வாங்குது. அடி வாங்கும் போது அவருக்கு அதை ரிபட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. இல்லன்னா பதிவு பண்ணக்கூடாது. ஒரு தரப்பு சாட்சியம்னா அதை பதிவு பண்ணக்கூடாது. அப்படியா செய்யாத ஒரு ஆணையம் வந்து மொத்தத்திலே வந்து சந்தேகத்துக்கிடமான ஆணையமா மாறி இருக்குல்ல. ஆமா, அங்கதான் வந்து டிஎம்கே ஓட சித்து விளையாட்டு வந்து விளையாடி இருக்கோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்க கேட்ட அடுத்த குவஸ்டினே அதுதான் சார். என்ன அப்படின்னா வந்து ஸ்டாலின் ஒரு ராஜதந்திரி ஆயிட்டாரா? ஏன்னா வந்து அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு மந்திரவாதி மாதிரி திடீர் திடீர்னு இந்த மாதிரி ஆணையத்தை வச்சு விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கருத்துக்கள் இல்ல, எனக்கு என்னமோ வந்துங்க அதுல கொஞ்சம் மன வருத்தம். எப்படின்னா ரெண்டு ஆணையம் ரெண்டுமே முக்கியமானது. ஒரே நாள்ல கொண்டு வரும்போது கடைசியில டிவிகள்ல எதை டிஸ்கஸ் பண்ணோம்னா ஆறுமுகசாமி ஆணையத்தை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணோம். அது அதை எல்லாத்தையும் விட முக்கியமானது வந்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு தீர்மானம். நாங்களாம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அந்த காலகட்ட செட் 65 அண்ணாவோட இருமொழி கொள்கை எப்படி வந்துங்கிற வரலாற்றுல இருந்து நாங்க வந்தோம். அப்போ எந்த மொழி திணிப்புக்கும் நாம எதிராக தான் இருக்கணும். இப்ப தமிழ் வந்து தமிழ் தான் இப்ப டெல்லியில இருக்குன்னு வச்சுங்க, அப்ப தமிழை திணிச்சிடலாமா? அதே எப்படி திணிக்க முடியும்? யாரும் விரும்பாத மொழியை திணிக்க முடியாதுல்ல. இப்ப அமெரிக்கால 10 மொழி இருக்கிறதா வச்சா எல்லாரும் மேலேயும் ஒரே மொழியை திணிக்க முடியுமா? செவ்விந்தியர்களோட மொழியை நீங்க திணிச்சிருவீங்களா? நிச்சயமா முடியாது. ஸ்பானிஷே வந்து பெரிய ப்ரொடெஸ்ட் இருக்கு சரிங்க, பெரிய ப்ரொடெஸ்ட் இருக்கத்தானே செய்யும் இயல்பா. அப்போ நம்ம ப்ரொடெஸ்ட் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 1937 திமுகவே 49 தான் பிறக்குது. 37 இருந்தே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வரலாறு இருக்கு. ஆனால் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா இங்க 33-35 இருந்து இயங்குது. நானே இந்தி வந்து 6 பரீட்சை பாஸ் பண்ணிருக்கேன். கிராமத்துல என்ன எனக்கு வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, மும்மொழி கொள்கைகளை தான் என்னோட பள்ளி படிப்பு. இந்தி படிக்கணும். ஒரு ஒரு
ஈஸ்வரன் சார்னு ஒருத்தர் அவர் வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்கும்போது அவரோட மாதம் சரி ஒரு டியூஷன் மாதிரி வச்சு அது ஏதோ ஒரு வருமானம் கிடைக்குங்கிறதும் சரி எல்லாரும் ஹிந்தி படிப்போம் இப்படித்தான் வந்து நாங்களும் படித்தோம். ஆனால் அந்த ஹிந்தி படித்து நான் என்னைய தூக்கி பஞ்சாப்ல போட்டப்ப பஞ்சாப்ல ஏன் ஹிந்தி வேலைக்காச்சான்னா சுத்தமா ஆகல. காரணம் அவன் பஞ்சாபிய கலந்துதான் பேசுறான், நமக்கு புரியல, நம்ம பேசுற ஹிந்தி அவனுக்கு புரியல. இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க வந்து நெல்லை தமிழ் சென்னைக்காரனுக்கு புரியாது, சென்னை தமிழ் நெல்லைக்காரனுக்கு புரியாது. பேச்சு தமிழும் இல்ல பேச்சு ஹிந்தி இல்ல பேச்சு தெலுங்கு பேச்சு கன்னடம் எல்லாமே வேற. எவ்வளவு இலக்கணம் சுத்தமா நீங்க படிச்சுட்டு போனீங்கனாலும் அங்க போய் திருப்பி தான் படிக்கணும். அப்போ ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு புலம் பெயர்றவங்க எத்தனை சதவீதம் பேர் இருப்பாங்க? ரொம்ப சொற்பம். அவங்க தேவைப்பட்டா படிக்க போறாங்க, அவ்வளவுதானே. அதுதான் நம்ம தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபை இங்க இருக்கு. எல்லாரையும் வந்து நீ படி அப்படின்னு சொன்னா கற்றல் திறன் இல்லாத கிராமத்து குழந்தைகளுக்கு அது எவ்வளவு பெரிய சுமை. இப்ப எங்க ஸ்கூல் டேஸா நீங்க ஞாபகம் இருக்குங்க, ஒரு புறமாடன் ஒரு நண்பர், பாவம் அவருக்கு எதுவுமே வராது, கணக்கும் வராது இந்தியும் வராது, வாழ்க்கையே வெறுத்து போயிடுவாரு. ஆனா கணக்கை கஷ்டப்பட்டு படிப்பாரு, என்னன்னா மளிகை கடை வச்சிருந்தாங்க, வாழ்க்கைக்கு கணக்கு அவருக்கு தேவை, அதனால கணக்க கஷ்டப்பட்டு படிப்பாரு, இந்தியும் படிக்கவே மாட்டாரு. ஏன்னா இந்தி தேவையில்லை, கற்றலே வந்து தேவையின் அடிப்படையில் விளைவது. இவ்வளவு பெரிய கான்செப்டோட இருக்கிற ஒரு தீர்மானத்தை கடைசியில சட்டமன்றம் ஏனோ தானோ நிறைவேற்றிடுச்சு. இதோட பிஜேபி வந்து டிஎம்கே இதுல கேம் விளையாடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இனிமேல் இபிஎஸ் ஓபிஎஸ் ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் நாங்க பாக்குறது இல்ல, அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷனோட தான் எங்களோட ரிலேட்டட்ஷிப் இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரி சிடி ரவி சொல்லியிருக்கிறாரு. இது ரெண்டத்தையும் எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணாதிமுக ஜெயஜான்னு பிரிஞ்சப்ப ராஜீவ் காந்தி ஆதரவளிப்பாருன்னு ஜானகி அம்மா நம்பினாங்க. 96 எம்எல்ஏ தான், மெஜாரிட்டி கிடையாது. கவர்னர் குரானா, நான் களப்பத்திரிகையாளர். ராஜீவ் காந்தி காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவிக்கும் 60 எம்எல்ஏ நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு. அந்த நம்பித்தான் ஜானகி அம்மாள் அந்த பெரும்பான்மை இல்லாம மந்திரிசபை அமைச்சாங்க. அதை நம்பித்தான் குரானாவும் அழைச்சாரு அவங்கள. கடைசியில ராஜீவ் காந்தி மனசு மாறிட்டாரு, இது வந்து சரியான சந்தர்ப்பம், இப்போ வந்து நம்ம காங்கிரஸ் கட்சி களத்துல இறங்கினால் மூப்பனாரை முதல்வர் ஆக்கலாம். அதற்கு அவர் கடைபிடித்த உத்தி என்ன தெரியுமா? நாங்க யாரை சப்போர்ட் பண்ணுவோம்னா ட்ரூ லெகசி ஆஃப் எம்ஜிஆர், அதாவது அன்டிவைடட் அண்ணாதிமுக. ஜேஜான்னு பிரிஞ்ச பிறகு அன்டிவைடட் அண்ணாதிமுக எப்படி வரும்? இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலான்னு பிரிஞ்ச பிறகு எப்படி அன்டிவைடட் அண்ணாதிமுக வரும்? அப்ப பிஜேபி சொல்றது காரிய சாத்தியமா இல்ல? ஆனா அது அவங்களுக்கு தெரியும், ரவிக்கு வந்து அது தெரியும். பழைய உதாரணம் நான் சொல்றது, பழைய உதாரணம் வரலாறு, ரவிக்கு அது தெரியும். அன்டிவைடட் அண்ணாதிமுக ஒன்றுபட்ட அண்ணாதிமுக தான் எங்க கூட்டணி அப்படின்னா ஒன்றுபட்ட அண்ணாதிமுக வரப்போறது இல்லைன்னு அர்த்தம். ஓ, வரப்போது இல்ல அப்படின்ற மாதிரிதான் நீங்களும் பாக்குறீங்க. எப்படி வரும்? வாய்ப்பு இல்லையே, வாய்ப்பு இல்ல, வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. காரணம் இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட இப்ப சட்டமன்றத்துல எடுத்துக்கிட்ட இந்த முடிவு தான். பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து சட்டமன்றத்துல கலந்துக்கிறதுக்கே, இப்ப உதாரணமா பின் வரிசையில பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல எதிர்எதிர் கட்சிக்காரங்க எல்லாம் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அதுக்கு சபாநாயகரோட உரிமை தானே இருக்க ஒதுக்குறது. ரெண்டு பேரும் முன்னாள் முதல்வர்கள், ஒரு சோபால ஒரு ஓரத்துல அவர் உட்கார போறாரு, ஒரு ஓரத்துல இவர் உட்கார போறாரு. அப்ப நாளைக்கு என்ன, இவரு திருச்சிக்கு பிளைட்ல போனாருன்னா பக்கத்து சீட்ல ஓபிஎஸ் உட்கார்ந்தாருன்னா எந்திரிச்சு போயிடுவாரா? வெட்ட விட்டு குதிச்சிருவாரா? என்ன பைத்தியக்காரத்தனமா சிறுபுள்ளத்தனமா இருக்கு. அப்ப இவங்க ஒரு நாளும் ஒன்றா போக மாட்டாங்கன்னு அர்த்தம். இதே மாதிரிதான் வந்து ஜெயலலிதாவும் ஜானகியமான சண்டை போட்டுக்கிட்டாங்க 98 காலகட்டத்துல. விளைவு என்னாச்சு அப்படின்னா அந்த திமுக ஆட்சிக்கு வந்தது, அதுக்கு பிறகு ஒன்னா சேர்ந்தாங்க. அது ஒரு தேர்தலில் அடி வாங்கினா தான் இவங்களுக்கு வந்து அந்த அரசியல் ஞானம் பிறக்கும். அதாவது இது பிறந்த ஞானம் தான், இது வரலாறு திரும்பிக்கிட்டே இருக்கு. முதல் தடவை திரும்பும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும், துன்பியல் சம்பவமா இருக்கும். ரெண்டாவது தடவை மூணாவது தடவை திரும்பும்போது அட போங்கப்பான்னு சொல்லி அதெல்லாம் சிரிப்பு கலந்த அரசியலா மாறிடுது. மல்லிகார்ஜுன் கார்கே இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. காங்கிரஸ் இஸ் டர்னிங் அ கார்னர் அப்படின்னு வந்து, சசி தரூர் தோத்தாலுமே கிட்டத்தட்ட 1072 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, இவர் வந்து 7897 வாங்கியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க, இஸ் காங்கிரஸ் டர்னிங் அ கார்னர்? காங்கிரஸ் டர்னிங் அ கார்னர்னு என்னால பார்க்க முடியலங்க. அதாவது அடிப்படையில இன்றைய தேதிக்கு வந்து பாரதிய ஜனதா தான் சரி 250 தொகுதியிலேயாவது பிடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. அதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. 200 முதல் 250 வரையும் வச்சுக்கோங்க, இல்ல 225 இருந்து 250 வரையும் வச்சுக்கோங்க. ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரக்கூடியது அவங்க தானே. அப்போ காங்கிரஸ் கட்சியால 200 சீட்டுக்கு வர முடியுமா?
ராகுல் காந்தியே தலைவரா இருந்தாலும் கஷ்டம், வாய்ப்பு இல்ல, பெரிய கஷ்டம். அப்ப கார்கே அப்படிங்கிற ஒரு தலைவர், காங்கிரஸ் கட்சிக்கு சீனியர் பர்சன், நோ டவுட், அவருக்கு நமது வாழ்த்துக்கள். ஆனால் அவரோட எல்லைங்கிறது எது? தமிழ்நாடு கூட கிடையாது, கர்நாடகா. அவர் இருக்கிற மாநிலம் கர்நாடகா. கர்நாடகால அது எழுச்சியை கொடுக்கும். காரணம், அங்க வந்து பிஜேபி கொஞ்சம் எதிரான உணர்வு இருக்கு, பிஜேபி அங்க தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு கார்கே தலைவர் வரும்போது கர்நாடகத்துல இருக்கிற காங்கிரஸ் பேஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நேஷனல் லெவலான காங்கிரஸ் பேஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, காங்கிரஸ் டேர்னிங் காரணம்னு சொல்றதுக்கு கார்கேயோட தலைமை எப்படி உதவும்? ரிவைவல் ஆஃப் த பார்ட்டின்னு வேற சொல்லியிருக்காரு சசி தரூர். நான் வந்து அப்படின்ற மாதிரி ரிவைவ் பண்ணுவாங்க காங்கிரஸ் கட்சி. ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்பது மீண்டும் மக்களோடு போவதுதான். ராகுல் காந்தியோட நடைபயணம் ஓரளவுக்கு வரவேற்கலாம். மக்களோட போறாங்க, மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கணும், மக்களோடு இணைந்து நின்று களத்துல போராடணும். இப்படித்தான் ரிவைவ் பண்ண முடியுமே தவிர, பழைய ஜமீன்தார் மனப்பான்மை, பண்ணையார் மனப்பான்மை எல்லாம் வேலைக்கே ஆகாது. தமிழ்நாட்டிலே அதைத்தான் நான் பாக்குறேன். திமுக, அதிமுக எல்லாமே காங்கிரஸ் மாதிரியே மாறிட்டே வராங்க, களத்துக்கே வரது இல்ல. அதிமுகவுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்ல, பிற கட்சிகள் வளர்ந்துகிட்டே வருது சைட்ல. அப்படித்தானே நீங்களே வளர்ந்தீங்க? திமுகவை எதிர்த்து பழைய காங்கிரஸ் இருந்தப்ப அதிமுக எப்படி வளர்ந்தது? பழைய காங்கிரஸ் வீக்கன் பண்ணி வளர்ந்துச்சு. திமுக எதிர்ப்பு ஓட்டு வந்து அதிமுகவுக்கு கிடைச்சது. முன்னணியா இருந்துச்சு அப்போ திண்டுக்கல் தேர்தல். நான் திண்டுக்கல்ல வேலை பாக்குறேன். காமராஜர் மாபெரும் தலைவர், கலைஞர் பேர்ல வெறுப்பு, திமுக ஆட்சி பேர்ல. இத்தனைக்கும் 72 ஆட்சி, 71 ஆட்சி வந்தது, 73 திண்டுக்கல் தேர்தல் நடக்குது. அப்போ 3 கார்னர்டு, அது போக இந்திரா காங்கிரஸ் மத்திய ஆளுங்கட்சி, 4 கார்னர்டு ஃப்ரண்ட். நியாயமா பார்த்தா திமுக எதிர்ப்பு ஓட்டு 3 பிரியுதுன்னு நீங்க கணக்குல எடுக்கணும். அப்ப இயல்பா வந்து திமுக தானே ஜெயிச்சிருக்கணும். ஆனா அதிமுக ஜெயிச்சது. சாதாரண ஓட்டு வித்தியாசம் இல்ல, 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல. ஏன்னா ஜனங்க வந்து நம்ம எல்லாரையும் விட வாக்காளர்கள் அதிக புத்திசாலி. நேரடியாக நீங்கள் வந்து தேர்தல் களத்துல நின்று வெற்றி பெற்றால் மட்டும்தான் அடுத்த கட்டம் போக முடியும். செய்திகளில் இருப்பவர் 2021 இருந்து இன்று வரை தொடர்ந்து செய்திகளில் இருக்கிறார். அது அரசியல்வாதிக்கு லாபமா நஷ்டமா? எப்படி இருந்தாலும் லாபம் தானே. அண்ணா என்ன சொல்வார் என்றால், அரசியல்வாதி திண்ணையிலே படுத்து தூங்கி கொண்டிருந்தாலும் காலை ஆட்டி கொண்டே தூங்கி கொண்டிருக்க வேண்டும் பார் என்று சொல்வார். அரசியல்வாதிக்கு அது லாபம். அடிப்படையில் இது என்ன ஆக போகிறது? ஆறுமுகசாமி ஆணையம், சசிகலா உள்ளிட்ட 5 பேர், சசிகலா, சிவகுமார், விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் தலைமைச் செயலாளர், என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இதுல என்ன மாதிரியான எஃப்ஐஆர் போட முடியும்? இதற்கு வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டு திருப்பி வந்து நம்ம வந்து ஒரு என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் சொல்லி வரணும். அப்போ அப்போலோ மருத்துவமனைக்கு முன்னால் என்று சொல்லி இருந்தால் கூட நம்ம சதி இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். 120B கிரிமினல் கூட்டு சதி எல்லாம் கொண்டு வந்துடலாம். அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போன பிறகு என்று வரும்போது அங்க என்ன சார்ஜ் வைப்பீங்க? இப்ப அப்போலோ ஆஸ்பத்திரி 5 பேர் மேல இருக்கிற அந்த ஒரு ஆணையத்தோட ரிசல்ட்டோட அப்படியே நின்னுறோம் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? ஆமா, ஏன்னா அரசாணை என்கிட்ட இருக்கு. அந்த அரசாணையில வந்து அவங்களே வந்து அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு சேர்ப்பதற்கு முன் எந்த பிழையும் நடக்கவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து அரசாணையோட கடைசி பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்டர் பிரதாப் ரெட்டி இந்த அவர் குறிப்பிட்டிருக்கிற டாக்டர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து நாங்கள் வந்து சட்ட ஆலோசனை மேற்கொள்வோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த சட்ட ஆலோசனை நடக்கணும். அவங்க மேல நீங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அப்போ மருத்துவ சேவை குறைபாடுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டினா எய்ம்ஸ் மருத்துவ குழு சர்டிபிகேட் கொடுத்துருக்கு. இப்படியான சூழலில் வந்து அந்த அரசாணையே குவாஷ் ஆயிரும். இதனால பயனே விளையாது. ஒன்று, இரண்டாவது, இதெல்லாமே ஒரு வீண் செயல்ங்கிறது என்னோட கருத்து. ஒரு ஆஸ்பத்திரி மரணத்துல என்ன மர்மம் இருக்க முடியும் சொல்லுங்களேன்? 70 நாள் ஆஸ்பத்திரி மரணம். அப்போலோ மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கட்டணம் சார். அதுவும் ஒரு சிஎம்க்கு நடக்கிறது அப்படின்றது வந்து வாய்ப்பே இல்ல ராஜா. வாய்ப்பே இல்ல ராஜா. காரணம் என்னன்னா, மருத்துவமனையில சேர்த்த பிறகே பெரிய டீம் ஆஃப் டாக்டர்ஸ் கையில போய் சேர்ந்துரும். அதுல அவரு ஆறுமுகசாமி குறிப்பிட்டிருக்கிற சில மருத்துவர்களை பற்றி நான் இணையத்துல சர்ச் பண்ணேன். எல்லாம் நேஷனல் லெவல்ல அவங்க ஃபீல்டுல வந்து முதல் top 5 இருக்காங்க. சரி, ஓகே. டாக்டர் ஆப்ரஹாம் உட்பட இவங்க எல்லாம் கிரிட்டிக்கல் கேர் அந்த மாதிரி பெரிய பெரிய சிறப்பு பிரிவுகள்ல நீங்க அவர் அந்த அரசாணையில அந்த அறிக்கையில இருந்து எடுத்து பாருங்களேன். நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்களேன்,
அவங்க எல்லாமே இந்த டாப் ஃபைவ் டாப் த்ரீல இருக்காங்க. அவங்க மேல இவரு என்ன குற்றச்சாட்டு சுமத்துறாருன்னு எனக்கு புரியல. ஆறுமுகசாமி அஞ்சு வருஷமா விசாரிச்சாரு, 5 கோடி ரூபாயை சாப்பிட்டுருக்காரு. கடைசியில எந்த இடத்துல வந்து நிக்கிறாரு அவரு? எந்த இடத்துலயுமே நிக்கல. அட்லீஸ்ட் வந்து ஜெயலலிதா மரணத்துல வந்து சதி இருந்தது, இந்த போயஸ் தோட்டத்துல வந்து இன்னார் இன்னார் வந்து இப்படி எல்லாம் சதி பண்ணாங்க அப்படி சொல்லியிருந்தால் அது வேற விஷயம். சித்தரிக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் யார் அப்லோட் பண்ணான்னு கண்டுபிடிக்கிறது நீ கஷ்டமா? நிச்சயமா இல்ல, ரொம்ப எளிது. அப்ப அதையே அவர் கண்டுபிடிக்க முயற்சியே பண்ணல. அவர் வந்து அப்போலோ மருத்துவமனையை குறை சொல்வது மட்டும்தான் அவரோட நோக்கமா இருந்ததா தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பிரதாப் ரெட்டிங்க ராஜீவ் மெமோரியல் அவார்டு வாங்கும் போது எனக்கு கோ ரெசிபியன்ட், நானும் அவரும் சேர்ந்துதான் அந்த அவார்டை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். 92-93 வரல, அவர் வரல அவார்டு வாங்க, அவர் டாக்டர் வந்தாங்க. அதாவது 30 வருஷத்துக்கு முந்திய அவ்வளவு எமினன்ட் பர்சனாலிட்டி. இன்னைக்கு வந்து இன்னும் எமினன்ஸ் ரொம்ப கூடி இருக்கும். ஏசியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எமினன்ட் ஹாஸ்பிட்டல் ஓனர் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவர் பேர்ல இவர் பொத்தாம் பொதுவா வந்து ஒரு சேற்றை வாரி இறைக்கிற மாதிரில ஆறுமுகசாமி கமிஷன் சொல்லுது, அதுவும் சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனை மீறி சொல்றாரு. சரி ஓகே. சரி, இந்த ஆலயத்தினால பொலிட்டிக்கல் இம்பாக்ட் யாருக்கு தான் சார், யாருக்கு வந்து மைலேஜ் ஜாஸ்தி, யாருக்கு வந்து இதனால பாதகம் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க, இல்லைன்னா இதனால யாருக்குமே லாபம் இல்லை அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க? திமுகவுக்கு வந்து அண்ணா திமுகவுக்கு எதிரான அஸ்திரம் அது, நான் வந்து ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சசிகலாவுக்கு இதுல நஷ்டம் இல்லைங்கிறது என் கருத்து. காரணம், அவர்கள் தேர்தல் அரசியலுக்கு இப்போதைக்கு வரப்போவது இல்லை. 6 வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் இது ஞாபகம் இருக்க போதா? இல்ல, ரொம்ப கஷ்டம், மறந்துடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்லட்டினா வந்து அரசியல்வாதிகள் EPS வந்து நிச்சயமா இதை வந்து அம்மாவை ஒழுங்கா சேர்த்து தானே குற்றம் சாட்டியிருக்காங்க. சரி, அதான் விஜயபாஸ்கர் சேர்த்து இதுக்கு யாரு கருத்து தெரிவிக்கணும்? சசிகலா அவங்க கருத்து தெரிவிச்சிட்டாங்க, 3 பக்கம் அறிக்கை விட்டாச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார், எங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சூப்பரா ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன், அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.